நீங்க 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா 260000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஓகே, இது எப்படி அப்படின்னா, நான் ஒரு ஸ்டாக்கை பை பண்ண சொல்லியிருந்தேன், ஸ்டீல் சிட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கை. இது வந்து 26% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இன் 12 டேஸ், அதாவது 12 நாட்களில் 26% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, இது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா 26% நம்ம ஒரு எஃப்டிலியோ வேற எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் ஒரு 26 நாளில் உங்களுக்கு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக கிடைக்காது. ஓகே, இது வந்து கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டில் எடுக்க முடியும். என்னோட ப்ரீவியஸ் அனாலிசிஸ் அண்ட் சிக்னல்ஸ், என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்ருக்கேன். நிறைய ஸ்டாக்ஸ் அப்டேட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன், எல்லாமே டார்கெட்டை நோக்கி போயிட்டுருக்கு. சரிங்களா, ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஏன் பை பண்ண சொல்லியிருந்தேன், என்னைக்கு நான் பை பண்ண சொல்லியிருந்தேன், எப்படி இது டார்கெட் போச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோட நேம் தமிழ், நான் ஃபாரெக்ஸில், ஸ்டாக்ஸில், கிரிப்டோவில் ட்ரேடராகவும் ட்ரெய்னராகவும் இருக்கேன். உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றியோ அல்லது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பற்றியோ கிரிப்டோ மார்க்கெட்டை பற்றியோ ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அல்லது உங்களுக்கு எஜுகேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட நம்பர் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி வாங்க, இப்போ நாம இந்த ஸ்டீல் சிட்டி சார்ட் ஓப்பன் பண்ணி இது எப்போ வாங்க சொல்லியிருந்தேன், எப்படி டார்கெட் போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹாய், வெல்கம் டு ட்ரேடிங் வித் தமிழ் .com. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு ஸ்டாக்கை பை பண்ண சொல்லியிருந்தோம், ஸ்டீல் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்டாக் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, கிட்டத்தட்ட வந்து ஒரு 26% வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு வரும் 12 நாளில். ஓகே, 12 டேஸில் 26%ங்கிறது ரொம்ப பெரிய ரிட்டர்ன்ஸ். ஓகே, ஒரு வருஷத்துக்கே அவ்வளோதான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஈவன் ஒரு பேங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இயர்லி பார்த்தீங்கன்னா 4.5% தான் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க இயர்லியே, 12 மாதத்துக்கே அவ்வளோதான் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. ஓகே, ஸோ நீங்கள் ஸ்டாக்ஸ் வந்து ப்ராப்பராக பிக் பண்ண தெரிஞ்சுன்னா இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். ஓகே, இந்த ஸ்டாக்கை தான் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸ்டீல் சிட்டி, இந்த ஸ்டாக் வந்து நான் என்ன இடத்துல பை பண்ண சொல்லியிருந்தேன்னா 45 ரூபீஸில் பை பண்ண சொல்லியிருந்தேன். டேட் பார்த்தீங்கன்னா June 2nd. ஓகே, இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா June 19th, இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுற டேட். இப்போ இந்த வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ரெண்டு வியூவில் சொல்லியிருக்கேன். ஒன்று கரண்ட் இந்த க்ளோசிங்லேருந்தே வந்து மார்க்கெட் மேலே போகலாம், இது டார்கெட்டு 57 ரூபீஸ் வந்து டார்கெட்டு. அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் ஆகிட்டு 42 ரூபாய்க்கு வந்துட்டு டார்கெட் போகும்னு சொல்லியிருக்கேன். பட் ஆனால் இந்த மார்க்கெட் வந்து டைரெக்டாகவே ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே வந்து மேலே போயிருக்கு. நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. என்னோட குரூப்ல டிஸ்கார்ட் கம்யூனிட்டியில ஷேர் பண்ணுங்க, அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இந்த சார்ட் பாருங்க, இதுதான் அந்த சார்ட். நம்ம கொடுத்த டியூரேஷன்ல இருந்து இந்த இடத்துல நான் வந்து பை பண்ண சொல்லியிருந்தேன், நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 26% வந்து கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இது வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ். இது ஏன் பை பண்ண சொல்லியிருந்தேன், எதுக்கு இங்கே டார்கெட் வச்சிருக்கேன், இப்போ இன்கேஸ் இந்த மார்க்கெட் லாஸ் போச்சுன்னா என்ன பண்றது, இதெல்லாம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ட்ரைனிங் கொடுத்துருப்பேன். நீங்க வந்து பிளைண்டா ஃபாலோ பண்ணக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாக்ஸை பத்தி படிச்சுட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பை பண்ணும். ஓகே, அப்பதான் உங்களால நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். இப்போ இதுவரையும் உங்களுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் இல்லை, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி சார் வாங்குறது, எனக்கு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா ரொம்ப சிம்பிளா நீங்களே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்கு கீழே பாருங்க, ஜீரோதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்கரோட லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணி உங்களோட ஐடி ப்ரூஃபை வெரிஃபை பண்ணிக்கலாம். எப்படி வெரிஃபை பண்றது தெரியல அப்படின்னா, என்னோட வீடியோஸ்ல நான் ஒரு வீடியோ இதுக்கு ஸ்பெஷலா பண்ணியிருக்கேன், ஜீரோதா ஹவு டு ஓப்பன் அக்கௌண்ட் இன் ஜீரோதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தெரியுது அந்த வீடியோ. இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் கைட் பண்ணியிருப்பேன் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுன்னு. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு கம்யூனிட்டி ஒன்று நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம், இது வந்து டிஸ்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டிஸ்கார்டு கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து எங்களோட லைவ் சார்ட்ஸ் என்னென்ன நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாமே இதில் நான் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அப்டேட்ஸ் கிடைக்கும், நான் என்ன ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், என்ன ப்ராஃபிட் எடுத்துட்டு இருக்கோம், மற்றவங்க என்ன ட்ரேட் பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு ஃபண்டமெண்டல் நியூஸஸ் வருது, உங்களோட ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா எல்லா விஷயங்களையுமே இந்த குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அது நான் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன், இல்லைன்னா மற்ற ட்ரேடர்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது சில விஷயங்கள் தெரியுது, மற்றவங்களுக்கு ஏதாவது சொல்லணுன்னாலும் நீங்கள் சொல்லலாம். ஓகே, இது ஒரு ஃப்ரீ தான், இதில் எந்த சார்ஜஸும் பண்ணுறதில்லை. இந்த குரூப் என்னத்துக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும்னா, நீங்கள் தனிமையாக ஒரு வீட்டிலேருந்து ட்ரேட் பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கூட நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்போ உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவைஸ் ஆகும், நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்குவீங்க.
இதுல வந்து ஒரு எண்ட்லெஸ் ட்ரேடிங்ங்கிறது வந்து ஒரு எண்ட்லெஸ் ஸோ இதுக்கு வந்து நீங்க நிறைய விஷயத்த நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களை நீங்க ஸோ அதுக்காக இந்த கம்யூனிட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா ஸோ இந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபோரெக்ஸை பற்றியும் ஸ்டாக்ஸை பற்றியும் கிரிப்டோஸை பற்றியும் நிறைய மார்க்கெட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவை பார்த்தவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி